எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விஓஓ வந்து ஒன்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் விஓஓ, வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் விஓஓ வராது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் திருச்சி யூனிட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்றதுக்கு ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்ற அந்த பதவி இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டண்ட், அதாவது இளநிலை உதவியாளர். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதாவது இளநிலை வருவாய் ஆய்வாளர் அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மதர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட். சரி, இப்போ நம்ம அந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து. நீங்கள் இப்போ ஒரு தாலுக்கில், நீங்கள் சொந்த மாவட்டத்தில் சொந்த தாலுக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களுடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கும், எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய சர்வீஸ், அந்த சேவையை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதே போல் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு சொன்னால் அதில் ஒர்க்கும் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும், பொறுப்பும் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பஞ்சாயத்து யூனியன் டிபார்ட்மெண்ட்டு, பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான டிபார்ட்மெண்ட். இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கும், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கும், மக்களுக்கு நேரடியாக நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலாம். மற்ற டிபார்ட்மெண்ட், இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இந்த இம்பார்ட்டண்ட் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அதாவது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும், நமக்கு பணிச்சுமை வந்து அதிகமாக இருக்கும், நேரடியாக மக்களுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மனநிலையில் இருக்கிறவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜுடிஷியல், நீதித்துறையை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் நீதித்துறையை எடுத்துக்கலாம். ஆனால் நேரடியாக நீங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, பணிச்சுமை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமானதாக, அதாவது பொறுப்புள்ளதாக இருக்கும், முக்கியமான பணிகள் நிறையா இருக்கும். அதாவது ஒரு இடத்தில், அதாவது 10 மணிக்குனால் 10 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தான் ஆக வேண்டும். இந்த மாதிரி வந்து இருக்குது. அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் டிபார்ட்மெண்ட், அதாவது நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, நம்ம வந்து போனோமா, நம்மளோட வேலையை வந்து ரிஸ்க் இல்லாத வேலையாக, ரொம்ப கம்மியான வேலையாக இருக்குதா, அதை நம்ம தெளிவாக பண்ணிவிட்டு மாத சம்பளத்தை வாங்கி நம்மளோட குடும்பத்தை அழகாக ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு அதுக்கு சில டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. மீன்வளத்துறை, மியூசியம் டிபார்ட்மெண்ட்டு, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கு அந்த நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி வந்து நிறைய காப்பீட்டு திட்ட டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து அவ்வளவு கடுமையானதாக இருக்காது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், ஒரு மைண்டு ப்ரெஷர் இருக்காது, நல்லா கிளியராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நம்ம மனநிலைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒத்து போகும் அப்படின்றதான். நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்கு வந்து சோசியலில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கணும், நம்ம எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிறதுக்கு திறமை இருக்குது, மக்களுக்கு நேரடியாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், அதில் சொந்த மாவட்டம் கிடைக்கணும், இந்த மாதிரிலாம் யோசித்து பார்த்து தான் நீங்கள் அந்த இதை செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஒர்க் அதிகமாக இருக்குது, பொறுப்பு அதிகமாக இருக்குது, சோசியலில் நல்ல பேர் இருக்கும், அங்கேயெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும், எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்குது, வேலை வந்து எளிமையானதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா அங்கே வந்து ப்ரொமோஷன் அதே போல் ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வரும், அதையும் நீங்கள் பார்த்தாகணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வேயர். சர்வேயர் வந்து உங்களுக்கு ஒன்றும் சர்வே நில அளவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தை அளந்து கொடுக்கறது மாதிரியான ஒர்க்கு, அப்புறம் அந்த நில வரைபடம் இந்த மாதிரி தயாரிக்கிறது மாதிரியான ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஓரளவுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஜாயின் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும். அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துறையில் உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து அந்த துறையில் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நிலம் கையாள்வதில் வந்து உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்வேயரை எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு விஓவை தான் வேணும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு தான் வேணும், சர்வேயர் தான் வேணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு விஓஓ எடுக்கணும் அப்படின்னா ஒரு கிராமத்தை நிர்வாகக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து பப்ளிக் கிட்டே பேசுகிறதுக்கே கொஞ்சம் இன்னோசென்ட்டாக இருப்பார், நமக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பார். பிரச்சனைலாம் அவருக்கு தீர்க்கக்கூடியதில் வந்து அவ்வளோ திறமை பெற்றவராக இருக்க மாட்டார், பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பார். சரி, இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து வெளியில் சொல்லிடுவாங்க, நீங்கள் விஓஓ எடுங்க, விஓஓ நல்லாயிருக்கும் அப்படின்னு. போயிட்டு விஓஓ எடுத்துகிட்டு ஒரு ஊரில், அந்த ஊர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனையான ஒரு ஊராக இருந்துருச்சுன்னா, அடிக்கடி பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் அவர்கிட்ட இருக்கணும், அந்த ஒரு மனநிலை வந்து அவர்கிட்ட இருக்கணும். ஒரு கோவப்படாதவராக, எல்லாரையும் அனுசரித்து போகிறவராக, மக்கள்கிட்ட வந்து பேசி அந்த மக்கள் மனதை வந்து மாற்றக்கூடிய வகையில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும், நல்ல வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும், நமக்கு ப்ரொமோஷன் வந்து குயிக்காக கிடைக்கும். இல்லை அப்படின்னா பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை வருது, நம்மளால் இதை சமாளிக்க முடியல, நம்ம தேவையில்லாமல் இந்த போஸ்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இதுக்காக தான் நான் வந்து முழுமையாக வந்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சொந்த மாவட்டம், அந்த சொந்த மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக் வைஸ் சீனியாரிட்டி, அதுக்கப்புறம் நமக்கு எது முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணணுமா, இல்லை நமக்கு ரொம்ப பொறுப்பான டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுமா, இல்லை நமக்கு ரொம்ப சிம்பிளான டிபார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கணுமா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அந்த சொந்த மாவட்டத்தில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் போஸ்ட் விஓவுக்கு நமக்கு ஒத்து போகுமா, அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்தால் அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டை எடுக்கலாம், எந்த நமக்கு ப்ரொமோஷன் முக்கியமா, அல் மக்களுக்கு சேவை செய்கிறது முக்கியமா, இல்லை மக்களோட நேரடி தொடர்பு இல்லாமல் எளிமையான வேலையாக இருக்கணுமா, இந்த மாதிரியெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நல்ல ஒரு பதவியையும் நல்ல ஒரு துறையையும் தேர்ந்தெடுப்பது தான் புத்திசாலித்தனம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் டிஸ்ட்ரிக் வைஸ் ஆகிறது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்டேட் வைஸ் ஆகிறது அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க்கு, அதாவது அந்த பணியின் தன்மை வந்து எப்படி இருக்கும், அதில் பதவி உயர்வு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.